கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சுவையான சுலபமான கேரட் அல்வா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கேரட் அல்வாவுக்கு நெய்யில முந்திரியையும் திராட்சையையும் லைட்டா வறுத்தறலாம் ஒரு panல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வதங்கின உடனே கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சைலாம் நெய்யில நல்லா வதங்கிருச்சு அதே நெய்யிலேயே 3 கப் கேரட் எடுத்துக்கேன் இப்போ நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம நெய்யிலேயே கொஞ்சம் நேரம் கேரட்டை வதக்கிக்கலாம் நான் வந்துட்டு 3 கப் கேரட்டுக்கு 4 கப் பால் எடுத்துக்கேன் 3 கப் கேரட்டுக்கு 3 கப் பாலும் சேர்த்துக்கலாம் கேரட் சீக்கிரமா வெந்துரும் ஆனா பச்சை வாசனை லைட்டா இருக்கும் அதனால 1 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா வேகிறதுக்கு லேட் ஆனாலும் நல்ல வாசனையா இருக்கும் பச்சை கேரட்டோட பச்சை வாசனை எதுவுமே இருக்காது கேரட் நல்ல நெய்யிலேயே வதங்கிருச்சு நாம பால் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிரலாம் ஓபன் வண்டி கிண்டிக்கலாம் இனிமேல் நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்கவேனா நம்ம ஓபன்லயே வேக வச்சிரலாம் இன்னும் ஒரு 2 நிமிஸ்ம் 3 நிமிஸ்ம் ஆன பிறகு இந்த பால்ல நல்லா சுண்டி வந்ததும் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் கேரட்டுக்கு நம்ம 1/4 கப் சக்கரை சேர்த்தறலாம் 1 கப் கேரட்டுக்கு 1/4 கப் சக்கரை சேர்த்துக்கலாம் கரெக்ட்டா இருக்கும் பால்ல நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்தோடனே கொஞ்சம் இலகலாகும் கொஞ்ச நேரம் அப்படியே கை விடாம கிண்டிட்டே இருந்தோம்னா நல்லா திக்கா வந்துரும் நல்லா கிண்டிக்கலாம் பாருங்க சக்கரை எல்லாம் சுண்டி வந்துருச்சு கேரட்டும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்துட்டு நான் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து இடிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா நாம நெய்யில வறுத்த முந்திரியையும் திராட்சையையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் பாருங்க நம்ம சுவையான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் மறக்காம உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க